வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் தொகுப்பிற்கு பதில் ரூபாய் ஆயிரம் ரொக்கம் தமிழக அரசு முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பொங்கல் தொகுப்பிற்கு பதில் ரூபாய் ஆயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படலாம் என தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ரூபாய் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடிக்கு இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இருபத்தி ஓரு பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு நியாய விலைக் கடைகளில் வழங்கப்பட்டது இருப்பினும் இந்த பொங்கல் தொகுப்பு குறித்து பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பியது தரமற்ற பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் இதில் பல்வேறு முறைகேடு நடந்திருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைத்தன இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பொங்கல் தொகுப்பிற்கு பதில் நியாய விலைக் கடைகளில் ரொக்கமாக வழங்க அரசு முடிவு என தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பொங்கல் தொகுப்பிற்கு பதில் ரூபாய் ஆயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படலாம் என தகவல் கூறப்படுகிறது விரைவில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என்று கூறப்படுகிறது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்